இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? பெரம்பலூர் லோக்சபா தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அருணேரு எறையூர் சர்க்கரை ஆலை நரிக்குறவர்கள் காலனிக்கு ஓட்டு கேட்டு சென்றார். அவருடன் பெரம்பலூர் எம்எல்ஏ பிரபாகரனும் சென்றார். அப்போது அங்கு வசிக்கும் நரிக்குறவ மக்கள் ஊருக்குள்ள வரக்கூடாது, திரும்பிப்போ என திமுகவினரை பார்த்து கோஷம் எழுப்பினர். எம்ஜிஆர் எங்களுக்கு கொடுத்த 2 ஏக்கர் நிலத்தை பறித்து செருப்பு கம்பெனிக்கு கொடுத்த திமுக நாசமாக போக என்று மண்ணை வாரி தூவி சாபம் விட்டனர். நிலவரம் சரியில்லாததால் வேட்பாளர் அருணேறு உள்ளிட்ட திமுகவினர் அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த ஊருக்கு சென்றனர். 46 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எறையூர் அரசு சர்க்கரை ஆலையின் அருகே சுமார் 2 ஏக்கர் நிலம் வீதம் 166 நரிக்குறவ குடும்பங்களுக்கு 333 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. இதுவரை அந்த நிலத்திற்கு பட்டா வழங்கப்படவில்லை. பட்டா கேட்டு 1983 முதல் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம். 2020 வரை அந்த நிலத்தில் மானாவாரி சாகுபடி செய்து வந்தோம், நாங்கள் நாடோடிகள் என்றும் அந்நிலத்தில் விவசாயம் நடக்கவில்லை என்றும் அதிகாரிகள் பொய்யான தகவலை அரசுக்கு தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அந்த நிலத்தை பறித்த திமுக அரசு ஃபீனிக்ஸ் கோத்தாரி காலனி பூங்கா சிப்காட் தொழிற்சாலைக்கு கொடுத்து விட்டது. அதனால்தான் சாபம் விட்டோம் என நரிக்குறவர்கள் தெரிவித்தனர்.